வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூஎஸ் பெட்டகம். நல்ல கதைகளோட உங்களை சந்திக்கிறது நான் உமா சரவணன். இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்டோரி நமக்குள்ள இருக்கிற வெற்றியாளனை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான். எத்தனை சவால்கள், எத்தனை சோதனைகள் தன்னை நோக்கி வந்தாலும் அத்தனையும் தகர்த்துட்டு இந்தியன் எக்கானமியில தனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை உருவாக்கிக்கிட்ட ஒரு இந்திய குடிமகனின் கதை. இந்த கதையை கேட்க நம்ம எல்லாரும் உத்தரப்பிரதேஷ்க்கு டிராவல் பண்ண போறோம். அங்க அலிகார்க்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு தான். கதையோட டிராவல் பண்ணும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அலிகார் கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் வாத்தியாருக்கும் அன்பான ஒரு இல்லத்தரசிக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. பயங்கர சுட்டி, படிப்பில் படுகெட்டி, ஸ்கூலில் டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்கி 14 வயசுலேயே ஸ்கூலை முடித்து காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார். இங்கே தான் அவருக்கான முதல் சவால் காத்திருந்துச்சு, இங்கிலீஷ். ஸ்கூல் ஃபுல்லாக ஹிந்தி மீடியமில் படித்த அவருக்கு இங்கிலீஷே ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸ்கூலில் டாப்பராக இருந்த அவர் காலேஜில் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆகிட்டார். நாளடைவில் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபெசர்ஸோட கேலி கிண்டலை பொறுக்க முடியாமல் காலேஜை ட்ராப் அவுட்டும் பண்ணிட்டார். வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதே தான் வெட்கம். இந்த ப்ராவர்ப் அவருக்கு ஞாபகம் வந்துச்சோ என்னவோ, இங்கிலீஷ் மேலே தனக்கிருந்த பயத்தை ஓவர் கம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். அதுக்கான வழியை தேடி அலைஞ்சார். வே தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. அந்த வழி அவர் தேடும் போது தான் டெல்லி மார்க்கெட்டில் ஒரே புக்கை இங்கிலீஷ் வேர்ஷன்லையும் ஹிந்தி வேர்ஷன்லையும் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அதுவே அவர் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிச்சு. இப்படி அவர் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக வாங்கின செகண்ட் ஹேண்ட் ஃபோர்ப்ஸ் மேகசின் அவருக்கு இங்கிலீஷை மட்டும் கற்றுக் கொடுக்கல, பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸோட வாழ்க்கையையும் தெரிஞ்சுக்க உதவியாக இருந்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ், ரத்தன் டாட்டா இவங்கெல்லாம் சின்ன லெவலில் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது அவர் மூளைக்குள்ளே உட்கார்ந்து ஒன்னாலேயும் ஜெயிக்க முடியுங்கிற உத்வேகத்தை அவருக்கு கொடுத்துச்சு. 1997 இன்டர்நெட் நம்ம எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்த பீரியட். கம்ப்யூட்டரில் இருந்த ஆர்வமும் இன்டர்நெட் மேலே இருந்த ஈர்ப்பும் இவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணார். அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் பப்ளிஷ் ஆகி இவருக்கு புகழை கொடுத்துச்சு. ஆனால் இவர் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுத்துச்சா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதுக்காக அவர் எடுத்த அடுத்த ஸ்டெப் தான் ஒரு கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவு. கம்பெனி ஆரம்பிக்கணும்னு அவர் என்னமோ ஈஸியாக முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அவர் பாக்கெட்டில் அன்னைக்கு இருந்தது 10 ரூபா பணம். மனசு முழுக்க ஜெயிக்கணுங்கிற ஆசை, அதுக்கு தேவையான ஐடியாஸும் அவர்கிட்ட இருந்துச்சு, ஆனால் பணம். இதுக்காக அவர் பல பேங்க்ல லோன் கேட்டு அலைஞ்சாரு. கடைசியாக ஒரு பிரைவேட் ஃபினான்ஸில் லோனும் கிடச்சிச்சு. ஆனால் 24% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. வர்ற வருமானம் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருந்துச்சு. பல நேரங்களில் 2 கப் டீ தான் அவரோட உணவாக இருந்திருக்கு. 5 ரூபா காசை மிச்சம் பண்ண பல கிலோமீட்டர் கால்நடையாக கஷ்டப்பட்டு நடந்திருக்காரு. எல்லா சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற முயன்றாரு. இப்படி வாழ்க்கை அவருக்கு கொடுத்த பல சோதனைகளையும் சவால்களையும் சமாளித்து 2010 இவர் தன்னோட கனவான ஒரு மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணார். மொபைல் பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் அது. அந்த பீரியடில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இவரோட ஆப் மக்களுக்கு நடுவில் அவ்வளோ வரவேற்கத்தக்கதாக இல்லை. காரணம் பயம்தான். அந்த பயத்தையும் போக்க அவர் முடிவு பண்ணி 24/7 கஸ்டமர் சர்வீஸை உருவாக்கினாரு. மக்களுக்கு இந்த ஆப் பத்தி இருந்த ஒவ்வொரு சந்தேகத்தையும் உடனுக்குடன் கிளாரிஃபை பண்ணாங்க. மக்களுக்கும் இந்த ஆப் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்துச்சு. மொபைல் ரீசார்ஜ்க்கும் டிடிஎச் ரீசார்ஜ்க்கும் மட்டும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேரம் காலம் பார்க்காம நேர்மையான கனவுகளோட உழைக்கிறவங்களுக்கு வெற்றி ஒரு நாள் நிச்சயமா தேடி வரும். அப்படி தான் இவருக்கு 2015 இந்தியாஸ் இனோவேட்டிவ் சிஇஓ அவார்டும் 2016 யஷ் பாரதி அவார்டும் கிடச்சிச்சு. இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு நினச்சிங்க, பேடிஎம் ஆப்பை கண்டுபிடிச்ச விஜயசேகர் சர்மாவை பற்றி தான். ஆரம்பத்தில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணது ஒரு 200 பேர் தான். ஆனால் இன்றைக்கி 400 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 2000 ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குதான், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 25 மில்லியன் ட்ரான்சாக்ஷன்ஸ் பெர் டே. இது எல்லாத்தையும் சாதித்த விஜயசேகர் சர்மாவோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் இந்த கதை. இந்த வெற்றி அடைய விஜயசேகர் சர்மா கடந்து வந்த பாதை ரொம்ப கரடுமுரடானது. ஆனால் நம்பிக்கை, விடாமுயற்சி இது எல்லாத்தினாலையும் தான் இன்றைக்கி இந்தியன் எக்கானமியில் தனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தையே அவர் பிடிச்சிருக்காரு. ஒன்ஸ் அகேன், இது பேடிஎம்மை ப்ரமோட் பண்ணுற வீடியோ கிடையாது. பட் தன் பாக்கெட்டில் 10 ரூபா வச்சு வாழ்க்கைய ஆரம்பித்த ஒருத்தர் இன்னைக்கு $3 பில்லியன் சொந்தக்காரர். இதுக்கு காரணம் அவரோட திறமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போட்டாலும் முக்கிய காரணமாக இருந்தது அவரோட பொறுமை தான். அவர் ஒரே நாளில் தன்னோட வெற்றியின் இலக்கை அடையலை. 18 வயசில் கண்ட கனவு நினைவானது அவரோட 36வது வயசில் தான். ஸோ
நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதற்கான பலனை உடனே எதிர்பார்த்து அது கிடைக்காத பட்சத்தில் மனம் தொஞ்சிடாதீங்க. நம்மளாலான எஃபர்ட்ஸை 100% கொடுப்போம், அதுக்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் அந்த இறைவனும் இந்த பிரபஞ்சமும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புவோம். இந்த கதை பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரம் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.